வணக்கம், நான் உங்கள் ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜிஸ் ரெசிபி. நம்ம தீபாவளி நெருங்கிக்கிட்டே இருக்கோம். தீபாவளிக்கான ரெசிபிஸை வந்து நம்ம வெஜ்ஜிஸ் ரெசிபி கிச்சனில் இன்னிலேருந்து ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி வந்து ஹோம்மேட் டெசிக்கேட்டட் கோகனட் பண்ணியிருந்தோம். அதை யூஸ் பண்ணி நம்ம ஸ்வீட்ஸ் எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இந்த டெசிக்கேட்டட் கோகனட் யூஸ் பண்ணி நம்ம இன்னைக்கு நல்லா சாஃப்டான அண்ட் டேஸ்டியான குவிக்காக பண்ணக்கூடிய ஒரு மில்க் பர்ஃபி பண்ண போகிறோம். நார்மலாக நம்ம தேங்காய் பர்ஃபி பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் கிளற மாதிரி இருக்கும். இது வந்து அவ்வளோ நேரம் கிளற வேண்டிய அவசியமே இருக்காது, ரொம்ப குவிக்காக ஆகிடும். நம்ம நார்மலாக யூஸ் பண்ணி பண்ணக்கூடிய அந்த கோகனட் பர்ஃபி கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் இல்லையா. இது வந்து அவ்வளோ சாஃப்டாக இருக்கும், எல்லாராலையும் ஈஸியாக சாப்பிட முடியும், நல்ல ரிச்சாகவும் இருக்கும். நம்ம ஸ்வீட் ஸ்டாலில் வாங்குவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு டேஸ்டில் இருக்கும். இந்த ஹோம்மேட் டெசிக்கேட்டட் கோகனட் இந்த பண்ணுற வீடியோ வந்து நீங்கள் பார்க்கலன்னா அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். ஃபஸ்ட் டைம் சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்காக வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க ஈஸியாக இந்த கோகனட் மில்க் பர்ஃபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப்பில் 2 டேபிள்ஸ்பூன் சூடான பால் எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சமாக வந்து குங்குமப்பூ சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டோன்னா அந்த கலர் நல்லா அந்த பாலில் இறங்கிடும். குங்குமப்பூ சேர்க்கறது வந்து ஆப்ஷனல் தான். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டு அதில் வந்து 1/4 கப்பு பால், அதாவது நம்ம 2 கப்பு வந்து டெசிக்கேட்டட் கோகோனட் எடுத்துகிட்ருக்கோம் இல்லையா, அதில் அதே கப்பில் 1/4 கப்பு பால், ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பால் ஏடு இதை சேர்த்துக்கலாம். பால் ஏடு சேர்க்கறதுனால இந்த பர்ஃபி வந்து நல்லா ரிச்சாக இருக்கும். இதில் ஒரு 3 ஏலக்காய் உள்ளே இருக்கிற அந்த விதையை மட்டும் நம்ம போட்டுக்கலாம். சீக்கிரம் அந்த கன்சிஸ்டன்சி திக் ஆக்கிறதுக்காக 2 டேபிள்ஸ்பூன் மில்க் பவுடர் சேர்த்துக்கலாம். இந்த மில்க் பவுடர், பால் ஏடு இதெல்லாம் வந்து கொஞ்சம் கம்மி கூட இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நல்லா அரைச்சி எடுத்துப்போம். இந்த மாதிரி ஒரு ட்ரேயில் நான் நெய் தடவி வச்சுக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி பட்டர் பேப்பர் போட்டு நம்ம வச்சுக்கலாம். ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு நம்ம அளந்து வச்சுருக்கிற 2 கப்பு டெசிக்கேட்டட் கோகோனட்டை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாம். கலர் மாறாமல் பார்த்து வறுத்துக்கணும். தேங்காய் பாருங்கள் நல்லா வறுபட்டாச்சு, நல்ல ஒரு வாசனை வருது. ரொம்ப வறுக்க வேண்டியதில்லை, நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்தா போதும். நம்ம டெசிக்கேட்டட் கோகனட் இந்த கப்பால் தானே அளந்து எடுத்தோம். அதே கப்பில் 1/2 கப்போட கொஞ்சம் கூட சர்க்கரை, 1/4 கப்புக்கும் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். நம்ம மிக்சியில் வந்து பாலும் மில்க் பவுடர் ஏடுலாம் சேர்த்து அரைச்சோம் இல்லையா, அந்த மிக்சரை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவோம். சர்க்கரையெல்லாம் கரைஞ்சி நமக்கு இது நல்லா திக்காகி பேனில் ஒட்டாமல் நல்லா வரும். அது வரைக்கும் இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சாச்சு, 1/2 கப்பு பால் சேர்த்துக்கலாம். நான் வந்து 7 ஓட சேர்க்குறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். இது பாருங்கள், பால் சேர்த்ததுக்கப்புறம் 2 நிமிஷத்தில் நல்லா திக் ஆகிடுச்சு. நம்ம பாலில் வந்து குங்குமப்பூ கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, இந்த பாலை வந்து இதில் சேர்த்துருவோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒருவேளை குங்குமப்பூ நம்ம சேர்க்க போகிறதில்ல அப்படின்னா நம்ம 1/2 கப்பு பால் சேர்த்தோம் இல்லையா, அதுக்கு பதிலாக 1 கப்பு பால் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம 1/4 கப்பு பால் சேர்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு 1/2 கப்பு சேர்த்தோம். இப்போ 2 டேபிள்ஸ்பூன் அந்த குங்குமப்பூ ஊற வச்ச அந்த பால் அது சேர்த்துருக்கோம். 1/2 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இது டக்குன்னு வந்து நல்லா திக் ஆகிடும், ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். நம்ம சேர்த்த குங்குமப்பூ அந்த பால் ஃபுல்லாக நல்லா அப்சர்வ் ஆகிடுச்சு. இது இன்னும் கொஞ்சம் நல்லா அப்படி ஒட்டாமல் சுருண்டு வரும், அது வரைக்கும் நம்ம வதக்கிக்கணும். பால் ஃபுல்லாக நல்லா அப்சர்வ் ஆகி நல்லா சேர்ந்த மாதிரி வந்தாச்சு பாருங்க. இப்போ நம்ம பிளேட்டில் கொட்டிடலாம். அந்த ட்ரே செட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, பட்டர் பேப்பர் போட்டு அதில் போட்டுடலாம். சூடாக இருக்கும்போதே நல்லா செட் பண்ணிடுவோம். பீசஸோட திக்னஸ் நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அது தகுந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க இந்த அளவுக்கு நான் செட் பண்ணியிருக்கேன். இது நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் நம்ம பீசஸ் போட்டுக்கலாம். சீக்கிரம் ஆற வைக்கணும் அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு கூட நம்ம எடுத்துக்கலாம். கொஞ்சம் சூடு ஆறட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். நல்லா சூடு ஆறியாச்சு. இப்போ நம்ம பீசஸ் கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்குது. நம்ம அப்படி நீள நீளமான பீசஸாகவும் போட்டுக்கலாம், இல்லை சதுர சதுரமாக சின்ன சின்னதாகவும் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் பெரிய பீசஸாக அந்த மாதிரி கட் பண்ணுறேன். பாருங்கள், டெசிக்கேட்டட் கோகோனட்டில் பண்ண மில்க் பர்ஃபி சூப்பராக வந்திருக்கு. சாஃப்ட் அண்ட் டேஸ்டியான மில்க் பர்ஃபி சர்விங்க்கு ரெடி. இது பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். பாருங்கள் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும், எல்லாராலையும் சாப்பிட முடியும். வாங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். நல்ல டேஸ்டியாக நல்லா சாஃப்டாக இருக்குது. நம்ம இது வந்து அந்த ஹோம்மேட் டெசிக்கேட்டட் கோகோனட்டில் பண்ணோம் இல்லையா, ரொம்ப குவிக்காகிடும். இந்த டெசிக்கேட்டட் கோகோனட்டே கொஞ்சம் நமக்கு அந்த தேங்காய் மாதிரி வாயில் வரும், நம்ம தேங்காய் பர்ஃபி பண்ணாலே அப்படி இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் நல்லா சாஃப்டாக இந்த மில்க் ஸ்வீட் மாதிரி வேணும் அப்படின்னா இந்த டெசிக்கேட்டட் கோகோனட்டையே மிக்சியில் போட்டு
கொஞ்சம் அரைச்சிட்டு பவுடர் மாதிரி பண்ணி கூட நம்ம சேர்த்துக்கலாம். அப்படி பண்ணோம்னா ஃபைன் பேஸ்ட் மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு டெக்ஸ்டர்ல வரும். டெசிக்கேட்டட் கோகனட் இல்லைன்னா கூட ஃப்ரெஷ் தேங்காய் இருக்கும் இல்லையா, அதை கூட நல்லா தண்ணி சேர்க்காம ட்ரையா நல்லா ஃபைனா அரைச்சிட்டு கூட நம்ம இதே மெத்தட்ல நம்ம செஞ்சுக்கலாம். இனிப்பா வேணும்னு நினைப்பாங்க இல்லையா, அவங்க இது கொஞ்சம் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் சுகர் வந்து கூட சேர்த்துக்கலாம். மில்க் ஸ்வீட்ஸ் அப்படிங்கிறதுனால நம்ம பண்ணிட்டு வெளியிலயே வச்சோம்னா ஒரு 2 நாளைக்கு நல்லா இருக்கும். அதே நம்ம கொஞ்ச நாள் வச்சுக்கணும் அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம் அப்படின்னா 1 வீக் வரைக்கும் நல்லா இருக்கும். ரூம் டெம்பரேச்சரில் சாப்பிட்றத விட ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து கொஞ்சம் சில்லுன்னு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த குவிக்காக பண்ணக்கூடிய அந்த சாஃப்டான டேஸ்டியான மில்க் பர்ஃபியை நீங்கள் இதே மெத்தடில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக சூப்பராக வரும். எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். ஒரு புது தீபாவளி ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.